நான் தமிழ் செல்வன். டேட்டா ஸ்ட்ரக்சர்னா வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் கிடையாது. அப்போ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்னா அது ஒரு கான்செப்ட் ஓகேங்களா. டேட்டாஸை வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டேட்டாஸை எப்போல்லாம் கலெக்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் நமக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் ஆகும். சொல்லப்போனால் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றத எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே கான்செப்ட்ஸாக வச்சுருக்காங்க ஓகேங்களா. டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ் வந்து இல்லாத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே கிடையாதுங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருந்தாலும் சரி, அதில் கண்டிப்பாக நீங்கள் அரே அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா. அரே அப்படின்றது ஒரு பேசிக் கான்செப்ட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஏன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ல மெயின் ஒர்க் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டா வந்து அரேஞ்ச் பண்றது ஓகேங்களா. டேட்டாவை அரேஞ்ச் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ற ஒர்க் தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட் ஓகேங்களா. அப்ப டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே கிடையாது, அது வெறும் கான்செப்ட் தான் ஓகேங்களா. லைக் என்னென்ன டாபிக்லாம் அதுல இருக்குன்னா, அரே இருக்கு, லிஸ்ட் இருக்கு, லிங்க்டு லிஸ்ட், சர்ச்சிங், சார்ட்டிங், இதெல்லாமே வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயுமே தேவைப்படக்கூடிய கான்செப்ட். எப்பெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, நம்ம எப்போ டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்றோமோ சோ அந்த டைம்ல எல்லாம் நம்ம கண்டிப்பா டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்ற இந்த டாபிக்ல இருந்து ஏதோ ஒரு டாபிக் கண்டிப்பா நமக்கு வந்து தேவைப்படுங்க. சொல்ல போனாக்கா ஹேஷிங் அப்படின்ற கான்செப்டே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஒரு கான்செப்ட் தான் ஓகேங்களா. அப்ப நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் அதுல டேட்டாவை கலெக்ட் பண்ற ஒர்க் இல்லாம இருக்கவே இருக்காது. அப்ப டேட்டா கலெக்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அதை அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஒரு கான்செப்ட தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சி லாங்குவேஜ் நம்ம இப்போ யூஸ் பண்றோம் அப்படின்னா சி லாங்குவேஜ்ல அரே கான்செப்ட் இருக்கு. அரே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஒரு கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா பாக்குறோம் அப்படின்னா ஜாவாலையும் அரே இருக்கு ஓகேங்களா. அந்த மாதிரி எவ்வளோ டாபிக்ஸ் வந்து அந்தந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வச்சிருக்காங்க. அப்ப டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லாத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையவே கிடையாதுங்க சரிங்களா. அப்ப டேட்டா ஸ்ட்ரக்சர்னா வந்து அது டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்காகவும் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்காகவும் அது ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்காக மட்டும்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்ற கான்செப்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்றாங்களே தவிர அது ஒரு கான்செப்ட் தான் மட்டுமே தவிர அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாதுங்க.